வருங்கால அரசு ஊழியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது மருத்துவ தாவரங்களின் பயன்கள், அதாவது அன்றாட வாழ்வில் தாவரங்கள் அப்படின்னு கூட கேட்பாங்க. மூலிகை தாவரங்கள் அந்த பேஸ்லேயும் கேட்பாங்க. அதாவது கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சின்ன வீடியோ தான். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரல அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்கலாம். அந்த அளவு கேரண்டி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் அவ்வளோ முக்கியமான ப்ரீவியஸ் இயர் 20 கொஸ்டின் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அகாலிஃபா இண்டிகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குப்பை மேனியோட பைனாமினல் நேம், இருசொற்பெயர், அறிவியல் பெயர், ஓகேவா? இது வந்து யூஃபோர்பிஎஸி குடும்பத்தை சேர்ந்தது. இதன் இலையை அரைத்து பெறப்படும் பசை தோலில் உள்ள தீக்காயத்திற்கு மருந்தாகும். கேட்பாங்க, கீழ்கண்டவற்றுள் தீக்காயத்திற்கு மருந்தாக பயன்படும் தாவரம் எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த அகாலிஃபா இண்டிகா அப்படிங்கிற குப்பை மேனி. அதுவும் இல்லாமல் இந்த இலையின் சாற்றை நம்ம வந்து பருகணும் அப்படின்னா வயிற்றில் உள்ள உருளை புழுக்களை அழிக்கும். இதுவும் ஒரு வருஷம் கேட்டாங்க, வயிற்றில் உள்ள உருளை புழுக்களை அழிக்கும் தாவரம் எது அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மேனி தான். இதை நம்ம புக்கிலேயே மேனி துலங்க குப்பை மேனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பாருங்கள், வில்வம் ஏக்கில் மார்மிலோஸ், இது வந்து அதோட அறிவியல் பெயர். இது ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்தது. இதன் காயானது செரிமான குறைபாட்டை சரி செய்கிறது. வில்வத்தின் காய் வந்து செரிமான குறைபாட்டை சரி செய்து தீராத வயிற்றுப்போக்கு சீதபேதியை வந்து குணப்படுத்தும் தன்மையை வாய்ந்தது. அடுத்து பாருங்கள், சொலானம் ட்ரைலோபேட்டம், தூதுவலையின் இருசொற்பெயர் தான் இந்த சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படிங்கிறது. தூதுவலை, இதை வந்து சிங்கவல்லி, ஞானப்பச்சிலை அப்படின்னு கூட வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு. தூதுவலையின் வேறு பெயர்கள் சிங்கவல்லி, வள்ளலார் வந்து இதை ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லியிருக்கார், ஓகேவா? சளிக்கு வந்து இந்த தூதுவலை மருந்தாக பயன்படுகிறது. இது வந்து குரல் வளத்தை மேம்படுத்தும், வாழ்நாளை நீட்டிக்கும். தூதுவலை குரல் வளத்தை மேம்படுத்தும், வாழ்நாளை நீட்டிக்கும். காச நோய் மற்றும் ஆஸ்துமாவிற்கு மருந்தாக பயன்படுகிறது, ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லாந்தஸ் அமராந்தஸ், அமாரஸ் அப்படிங்கிறது கீழாநெல்லி, ஓகே? இது என்னன்னு தெரியும், மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுது. கிட்டத்தட்ட 3 இல்லை 4 டைமுக்கு மேலே இதை கேட்டுட்டாங்க. இது வந்து கல்லீரலுக்கு வலிமையை கொடுக்கும். ஏன்னா மஞ்சள் காமாலையின் நோயால் பாதிக்கப்படுவது கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பு தான், ஓகே? அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொன்னல, ஒரு 20 கொஸ்டின் கிட்ட அது சொல்கிறேன். அதையும் நோட் பண்ணி கண்டிப்பாக எழுதி வச்சிங்க, ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியம். உயிரி எரிபொருளாக பயன்படும் தாவரம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஜெட்ரோஃபா, இல்லைனா உயிரி எரிபொருள் தயாரிக்க பயன்படும் தாவரம் எது அப்படின்னா ஜெட்ரோஃபா, ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு விட்டமின் அதிகம் நெல்லிக்காய். அது பாருங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து சோற்றுக்கட்டாலை, அது கேட்டாங்க. குமரி கொண்ட நோய் குமரி கொடு என்ற சொற்சொடரில் குமரி என்ற வார்த்தையின் பொருள் அப்படின்னா கற்றாழை. சோற்றுக்கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் கருப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுகிறது. யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோற்றுக்கற்றாழை பயன்படுது. இது ஒரு வருஷம் கேட்டாங்க. நான் சொல்கிற எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சொல்கிறேன், ஓகேவா? அடுத்து இயற்கை கிருமி நாசினி பார்த்திங்கன்னா வேம்பு, மஞ்சள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாக பயன்படுகிறது, ஓகே? கீழாநெல்லி மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படுகிறது, அது பார்த்துட்டோம். வல்லாரை இருக்குது பாருங்கள், ஞாபக சக்தி குழந்தைகளுக்கு. அதனால தான் சித்தர்கள் வந்து வல்லாரையை வந்து என்ன சொன்னாங்கன்னா சரஸ்வதி என்ற பெயரில் அழைத்தார்கள். அடுத்து வாய்ப்புண், வாயிலெலாம் சில நேரத்தில் புண் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து மணித்தக்காளி அப்படிங்கிற அந்த மணித்தக்காளியை சாப்பிட்டா அது சரியாயிடும், ஓகேவா? அடுத்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் சொல்கிறேன். லாமினேரியா தாவரத்திலிருந்து அயோடின் வந்து தயாரிக்கப்படுகிறது, இது வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி பெனிசிலின் வந்து பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது, அதுவும் ரொம்ப முக்கியம். ஏழைகளின் கற்ப விருட்சம் என போற்றப்படும் மரம் பார்த்திங்கன்னா பனை மரம், ஓகேவா? அதே போல் ஏலக்காய் அப்படிங்கிறது பழுக்காத காய், கிராம்பு அப்படிங்கிறது பூ மொட்டு, பெருங்காயம் அப்படிங்கிறது வேர் பிசின், குங்குமப்பூ அப்படிங்கிறது பூவின் அந்த இதழ்கள், பூவின் இதழ்கள் கிடையாது, பூவோட அந்த சூழ் முடி, அதை தான் உங்களுக்கு குங்குமப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின் இந்த தாவரத்தின் பயன்பாடு இதுலேருந்து கேட்டிருக்காங்க. அன்றாட வாழ்வில் தாவரங்கள் அந்த தலைப்புலேருந்து அது நல்லா பார்த்துங்க. இன்னும் ஒரு சில கொஸ்டின் சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிருவோம், ஓகேவா? அடுத்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து கிருமிநாசினி, இயற்கை நிறமூட்டியாகவும் மஞ்சள் பயன்படுது, அது பார்த்துங்க. கொத்தமல்லி வந்து பித்தத்தை போக்கும், ஓகேவா? அது பாருங்கள். பூண்டு வந்து வலி அகற்றும், கேஸ் ப்ராப்ளத்தை அகற்றும், பசியை தூண்டும், ஓகேவா? வெங்காயம் வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும், ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், அது ரொம்ப முக்கியம். பெருங்காயம் வலி அகற்றும், ஓகே? இஞ்சி வந்து பித்தத்தை குறைக்கும். நல்லெண்ணெய் வந்து கண் குளிர்ச்சி, அறிவு தெளிவு.
கீரை வந்து கழிவை அகற்றும், கீரை இருக்குல்ல அது கழிவை அகற்றும். கருவேப்பிள்ளை வந்து மனமூட்டியாகவும் சீதபேதியை குணப்படுத்தும். ஓகேவா? துளசி வந்து நீர்க்கோவை அதை வந்து சரி செய்யும். முசுமுசுக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இருமலை வந்து நீக்கும். கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியம், அதை வந்து கரிசாலை, கையாந்தரை, பிருங்கராசம், தேகராசம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கரிசாலை வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு தாவரம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் சொன்னது மாதிரி இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, நல்லா பார்த்துங்க, எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.